நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சிக்கன், கொத்தமல்லி கோழி கறி. நான் ஏற்கனவே பண்ண கோழி உப்பு கறியில் இருந்து எடுத்து வச்ச நெய் தான் அது. அதே அந்த கால் கப் நெய் அப்படியே இருக்குது. அந்த நெய்யை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரி எண்ணெய் நெய் இதெல்லாம் ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பதில் இந்த வீடியோக்கு இடையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நெய் போட்டிருக்கேன் கால் கப்பு, கொத்தமல்லி ஒரு கால் கப்பு, கொத்தமல்லி இலை நல்லா கழுவி நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, இதை ஃபர்ஸ்ட் லேயராக போட்டிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 300 கிராம் சிக்கன், இதை ஊற வச்சுருக்கேன். என்னென்ன போட்டு ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 300 கிராம் சிக்கனுக்கு கால் கப் கொத்தமல்லி, ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு தேக்கரண்டி தயிர், ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு ஒரு 300 கிராம் எலும்பில்லாத கோழிக்கறி போன்லெஸ் சிக்கனில் ஒரு அரை மணி நேரம் பெரட்டி ஊற வச்சுருக்கேன். கால் கப் கொத்தமல்லி இலை, ஒரு தேக்கரண்டி மிளகு, அரை தேக்கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி தயிர், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி இந்த எலும்பில்லாத கோழிக்கறியில் மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் கால் கப் நெய் போட்டிருக்கேன், கால் கப் கொத்தமல்லி இலை நறுக்கினது போட்டிருக்கேன். இப்போ அதற்கு மேலே நல்ல இந்த மசாலாலாம் சேர்த்த எலும்பில்லாத கோழிக்கறியை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த மேஜிக் பாட்டை மூடிடுறோம். மூடியாச்சு, என்னோட மேஜிக் பாட் ஆன் பண்ணிட்டேன். 1200 டைமர். எவ்வளவு நேரம் இருக்கலாம், எவ்வளவு விசில் வரலாம், இது எலும்பில்லாத கறி ஊற வேற வச்சிருக்கோம். 4 நிமிஷம் போதும். 4 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 2-3 விசில் வந்துடும். நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நெய் நான் ஏற்கனவே கோழி உப்பு கறிக்கு உபயோகப்படுத்தின நெய்யை மறுபடியும் இதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த நெய்யை திருப்பி சூடு பண்ண நெய்யை திருப்பி உபயோகிக்கலாமா, சூடு பண்ண எண்ணெயை திருப்பி உபயோகிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டாம். ஆனால் அறிவியல் பூர்வமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக கொதிக்க வச்சு சமைக்கிற சமையலில் இந்த டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, பொறிக்கிறோம் இல்லையா, அதில் எண்ணெயுடைய கொதிநிலை 240 டிகிரிக்கு மேலே போகும். அப்போ அது வந்து கெட்ட கொழுப்பு, டிரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும். அதனால தான் நம்ம வந்து கொதிக்க வச்சு பொறிக்கிற எந்த பதார்த்தமும் எந்த விதமான உணவையும் பேலியோவில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த ஓப்போஸ் முறையில் என்ன நடக்குது, நம்ம ஊத்துற எண்ணெயாகட்டும் நெய்யாகட்டும் 140 டிகிரிக்கு மேலே சூடாகிறது இல்லை. 140 டிகிரிக்கு மேலே சூடாகிறது இல்லை அப்படின்றதுனால தான் அது உணவுக்குள்ளே போகிறதே இல்லை. நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊற்றுறோமோ, எவ்வளவு நெய் ஊற்றுறோமோ, அது திருப்பி கீழே அடியிலேயே தங்கிடுது. அதை நீங்கள் வடிகட்டி திருப்பி எடுத்து மறுபடியும் உபயோகப்படுத்தலாம். எத்தனை தடவை உபயோகப்படுத்தலாம், திருப்பி 1 தடவை உபயோகப்படுத்தலாம், 2வது தடவை, 3 தடவைக்கு, 1 தடவை, 4 தடவை, 5 தடவை அப்படிலாம் உபயோகப்படுத்த வேண்டாம். 2வது தடவை உபயோகப்படுத்துங்க, அதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய முதல் விசில் தயாராகிட்டுருக்கு. சரியாக 1 நிமிடம் 50 செகண்டுக்கு முதல் விசில் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷம் தான் இதுக்கு டைமு. நம்ம 4 நிமிஷம் சொன்னேன், 4 நிமிஷத்துக்குள்ளார 3 விசில் வந்துடும். ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் எலும்பில்லாத கறி, அதனால் எளிதில் வெந்துடும். வெந்துருமா வேகாதா அப்படின்ற குழப்பம்லாம் உங்களுக்கு வேணாம். ஆனால் 4 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரைடு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 4 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு இதை திறந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நண்பர்களே, சரியாக 3 நிமிஷம் 47 செகண்ட் கடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 செகண்டில் நம்ம
சமையல் தயாராகிடும். நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி அப்படின்னா, கொத்தமல்லி கோழிக்கறி நல்ல ஒரு ஃப்ளேவர். நான் ஆஃப் பண்ணிடுறேன், 4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். இது நம்ம ஊற வச்ச சிக்கன் அப்படின்றதுனால ப்ரெஷர் நம்ம உடனே ரிலீஸ் பண்ணலாம். நான் ப்ரெஷரை உடனே ரிலீஸ் பண்ணுறேன், நேரடியாக கூட ரிலீஸ் பண்ணலாம். சிலருக்கு பயமாக இருக்கலாம், ஸோ நல்ல கரண்டியை வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு மணம் கிடைக்குது எனக்கு பாருங்க. அழகா ஒரு சிக்கன், கொத்தமல்லி சிக்கன் அடி பிடிச்சிருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. அழகா ஒரு ஃப்ரைட் எஃபெக்ட் தான், நல்ல ஒரு டெக்ஸ்சர், சூப்பரா இருக்கும். இது சரியா 300 கிராம் சிக்கன், எலும்பில்லாத சிக்கன். பயணிகள் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சரியான லஞ்சாவோ மிகச்சரியான இரவு உணவு டின்னராகவும் இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இதில் உள்ள அந்த நம்ம போட்ட அந்த நெய் அப்படியே கீழே இறங்கிடும். நெய்யோடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யை லேசாக வடிச்சுட்டு சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கொத்தமல்லி கோழிக்கறி அட்டகாசமாக இருக்கும். விதவிதமாக நம்ம சமைப்போம், இன்னும் டெய்லி ஒரு ரெசிபி வரும் பாருங்கள். நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி, நன்றி.